இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. நீங்க வெளிநாட்டுல இருக்கு, இங்க வந்து ஏதாவது மக்களுக்கு உணவு கொத்து கொத்தா சாவறாங்க, ஏதாவது காபந்து பண்ணு சொன்ன உடனே அவர் 5,000 to 5,020 போன்ற 3 மாதங்களில் அமோக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை கொண்டு வந்து இந்தியா முழுக்க பரவினாங்க. அப்புறம் ஒரு விளைச்சல் விளைஞ்சது, நல்லா விளைஞ்சது, மழையும் பெஞ்சது, சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அதிகமாக 3 மாசம் 3 மாசம் விளையும் போது வைக்க இடம் இல்லாமல் தான் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு இந்தியாவில் உள்ள ஒன்று 1975 உற்பத்தி பண்ணாங்க. அடுத்தது கலைஞரை அப்படின்னு 1972-74 தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் ஒன்று உற்பத்தி பண்ணி அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அரிசியோ கோதுமையோ சர்க்கரையோ வாங்கி கோஆபரேட்டிவ் மூலியமாகவோ இல்லை சிவில் சப்ளை மூலியமாகவோ ரேஷன் கடைகள் மூலிமா ஒரு சாதாரண குடிமக்களுக்கு கொண்டு போய் அரிசியோ இதெல்லாம் சேர்க்கக்கூடிய நிலைமையில் வந்தது. அந்த காலத்தில் காமராஜர் ஐயா அப்படின்னு நான் படித்தேன். 65-62 வரைக்கும் 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் படித்தோம் நான். அந்த நேரத்தில் சத்துணவு போட்டேன். ஏன்னா இங்கே வந்து எலிக்கறி புண்ணாக்கு சாப்பிடுங்க, எலிக்கறி சாப்பிடுங்க, தவிடு சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை. அடுத்த நாட்டிலையும் கையேற்ற முடியல, ஏன்னா அவனும் சண்டைக்கு போயிட்டான் உலக மகாயிரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை காமராஜர் ஐயா என்ன பண்ணார், இந்த சண்டைக்கு அமெரிக்காக்காரன் நிறைய கப்பலில் உணவு சேர்ந்து வச்சுருந்தான், கோதுமை மக்காச்சோளம் இதெல்லாம் அதெல்லாம் கடலில் கொட்டை வச்சுருந்தான். அப்போ அவங்ககிட்ட போய் ஏழாம் தேதி கடலில் கொட்டை எங்கள் மக்கள் பசி பட்டு சாவுது, நீ குடுநாட்டுக்காக ஒத்து மாட்டேன்டா, நீ இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் போட்டுருவேன், அதனால் இது குடுப்பூச்சி இருக்குது, செத்தா நான் பொறுப்பாக அப்படின்ட்டு காமராஜர் எழுதி கொடுத்தேன். எது செத்தாலும் மக்கள் செத்தா நான் பொறுப்பு, என் நாட்டு மக்கள்னு சொல்லி கப்பல்லாம் கொண்டு வந்து அதுலேருந்து கோதுமை இதெல்லாம் கொடுத்தாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு மாதிரி அந்த கோதுமை மக்காச்சோளம் நான் சாப்பிட்டேன். மதிய உணவு அவர் ஆரம்பித்த மதிய உணவில் நாங்கள் குழந்தைங்க சாப்பிட்டா அதுதே அமிர்தமாக இருந்தது. இந்த காலத்து பசங்களுக்கு வெள்ள வெளியே இருந்தேன் வள்ளிப்பு மாதிரி இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இன்றைய சூழ்நிலைக்கு அந்த செயற்கை விஞ்ஞானத்தால் மிக நல்ல வகையில் விளைஞ்சு வெளிநாட்டு ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கு இந்தியா தன்னிறப்பட்டது. 70-75 ஆயிடுச்சு. என்ன ஒரு சிக்கல் உண்டாச்சுன்னா இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளே அதை வந்து எல்லாரையும் வந்து பாரம்பரிய திருமணம்னு சொன்னாங்கன்னா, இந்த 70 வருஷம் நம்ம கெமிக்கல் போட்டோம். இந்த செயற்கை விவசாயத்தில் என்ன பிரச்சனைனா, அது வந்து நம்ம நாற்று நடும்போதும் கெமிக்கல் அடிக்கணும், பூ வெளியே வரும்போதும் கெமிக்கல் அடிக்கணும், அதிகமாக காய்க்கணும்னு கெமிக்கல் அடிக்கணும், மூச்சு வந்தால் கெமிக்கல் அடிக்கணும், அறுவடைக்கு கெமிக்கல் அடித்து கொண்டு போய் சேமிப்பில் வைக்கணும், சேமிப்பில் 1 வருஷம் வைக்கிறதுக்கு அதுக்கு கெமிக்கல் அடிக்கணும், அப்புறம் உணவு உற்பத்திக்கு அதை பாலிஷ் பண்ணி அரிசியாவோ மாவோ மாற்றும் போது அங்கே கெமிக்கல் போடுவான், அப்புறம் ஹோட்டலில் அஜினம் போட்டால் அது இதுன்னு போட்டு கெமிக்கல் போடுவான். இப்படியே நம்ம 60 வருஷமாக போட்டதால் பிறந்த குழந்தைக்கு சக்கரை வியாதி போகும். எந்த வீட்லேயும் நார்மல் டெலிவரி கிடையாது, எல்லாம் ஆப்ரேஷன். இது யாரும் வந்து இப்போ ஒரு 80 வயசுக்கு மேலே இருந்துருக்க 3 மாடி 4 மாடி ஏறுறதுக்கு பெண்களால் முடியல, ஆண்களாலேயும் முடியல. உடம்பு வந்து ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வெறும் கார்போஹைட்ரேட்டை சாப்பிட்டு உடம்புக்கு சரி. இது நம்ம பாரம்பரியத்துலேருந்து நம்ம மாறிட்டு இருந்தால் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வந்து நிலத்தை கெடுத்துட்டோம், கெமிக்கல் போட்டு காற்றை கெடுத்துட்டோம், பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு அது இதுன்னு நிறைய போயிடுச்சு. அப்புறம் ஆற்று தண்ணி குளம் எல்லாத்தையும் கட்டணம் கட்டிட்டோம், ஆற்று போக்கு வழி எதுவுமே கிடையாது, மழை தண்ணி சேமிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ மெட்ராஸில் 4,000 குளம் இருந்ததாக சொல்கிறான், ஏரியல் இருந்ததாக சொல்கிறான், இன்றைக்கி வந்து 1,000 தான் இருக்குதுன்றான். அப்போ அதிலே கட்டணங்கள்லாம் நம்ம கட்டிட்டோம். அப்போ தண்ணி தங்கிறதுக்கு இடையில பூமியில் தண்ணி கிடையாது. ரெண்டாவது மழை பெஞ்சால் உடனே போய் நேராக போய் கடலுக்கு போய் சேர்ந்துடும், சேமித்து வச்சால்தான் குடல் கொண்டைகள் இருந்தால் தான் பூமியில் போய் தங்கும், அந்த வாய்ப்புலாம் இல்லை. 1 வருஷத்து மழை 3 நாளில் பெய்யுது, அப்போ என்ன அது வெள்ளப்பாடாகிடும். இப்போ இயற்கை மாறுபாடாகி வெப்பமயமாக்கிறது உலகம் ஃபுல்லாகவும் இந்த மாதிரி செஞ்சதால் வெப்பமயமாகிடும். காடுகள் எல்லாம் வெட்டிட்டோம், எல்லா ஊரையும் மாற்ற வெட்டிட்டு பிளாட் போட்டு எல்லாம் காடுகள்லாம் இது பண்ணிட்டோம். அப்போ அந்த மேகத்தை இருக்கக்கூடிய சக்தி இல்லாமல் போயிடுது. அதனால் நேரம் கட்ட நேரத்தில் மழை பெய்யுது. அந்த காலத்தில் நம்ம கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயும் காவிரி காப்பாறு மந்திரியார் வந்து மாதம் 3 மாதிரி மழை பெஞ்சுதாங்க, உண்மை கொஞ்சம் 2 வருஷம் கொரோனாவில் கரெக்டாக மழை பெஞ்சு விட்டா சீராக மழை பெஞ்சு நமக்கு எவ்வளோ மழை தேவையோ எல்லா குழம்பும் வந்துச்சு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நாம தான் வந்து இயற்கையை பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வகையில் நம்ம செஞ்சோம்னா நமக்கு பாரம்பரிய விவசாயம் உடனே மாற்ற முடியாது. நம்ம பாரதியார் பாடும்போது 30 கோடி மக்கள், இன்னைக்கு 130 கோடி மக்கள், இன்னொரு 5 வருஷத்துல 150 மாதம் சைனாவே நம்ம பீட் பண்ண போறோம்னு சொல்ற மக்கள் தொகையில் அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா ஊர்லயும் ஃபெர்டிலைசேஷன் சென்டர் திறக்கலாம். குழந்தையின்மை அதிகமாக போய் அங்கங்கே வந்து இந்த ஹாஸ்பிட்டல். அப்போ அதுக்கு காரணம் என்னன்னா உணவு தன்மை மாறி போச்சு. அதனால பாட்டம் பாட்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்சு எங்கள் பாட்டி வெத்தலை பாக்கிட்ட பேசிருப்பாங்க, சாட்டை குப்பா வெத்தலை போடுவாங்க, ராத்திரில போடுவாங்க, மத்தியானம் போடுவாங்க. இன்னைக்கு எல்லா வீட்லேயும் மத்த டப்பி இருக்கு, ஒவ்வொருத்தங்களுக்கு 2 டப்பி வச்சிருக்காங்க, சாப்பாட்டுக்கு முன் மாத்திரை சாப்பாட்டுக்கு பின் மாத்திரைன்னு நம்ம சாப்பிடுவோம்.
எல்லா வீட்டையும் 10,000 ரூபா 15,000 ரூபா மருந்துக்காக நம்ம செலவு பண்றோம். இதெல்லாம் பாரம்பரியமா அந்த நாள்ல வந்து இயற்கையோட ஒன்றி வாழ்ந்ததால அவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படல. அதைத்தான் நம்மளோட அவர் வந்து சொன்னாரு. தெஞ்சைராமன் கூட அந்த பாரம்பரிய நெல்லாம் உற்பத்தி பண்ணி கொடுத்தாரு. அவர் கூட நான் பயணித்ததால எனக்கு வந்து நம்மளோட விருது கொடுத்தாங்க. பாண்டிச்சேரி கவர்னர் அம்மா ஒரு 200 ரூபா நெல் வாங்கி அப்துல் கலாம் சயின்ஸ் சென்டர்ல வச்சிருக்காங்க. உலக கண்காட்சியில சகஜா சம்ருதா பிபிஎஸ்ன்னு ரெண்டு பெரிய இயக்கம் ஆர்கானிக் இருந்துருக்கு. உலக அளவில் 3 வருஷத்துக்கு ஒரு நாட்டு நடக்குது. 2017 டெல்லியில் நடந்தது. அதில் என்னை கூட்டு போய் வச்சாங்க. மாணவர்களுக்கு இந்த கண்காட்சியெலாம் வச்சேன். அதெல்லாம் பேர் தெரிஞ்சுக்கிறது கதை. நமக்கே தெரியுது நிறைய சித்த வைத்தியதையெல்லாம் வச்சுருக்கோம். அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லணுன்றதுக்காக ஒரு புது முறையை கண்டுபிடிச்சேன். அதை டிக்ளேர் பண்ணால் அதுக்கு எனக்கு பரிசு கொடுத்தாங்க. தமிழ்நாட்டுக்கிட்ட நமக்கு பரிசு கொடுத்தாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு இந்த இதய கண்காட்சியில் கன்னியாகுமரி வரைக்கும் வைக்கிறதுக்கு டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எனக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒரு எல்லாருக்கும் பரப்புற நோக்க நான் செய்யறேன். நெல்ஜெயராமன் உற்பத்தி பண்ணி கொடுத்தாரு. நான் வந்து தமிழகம் முழுவதும் தமிழகம் மட்டும் இல்லை பல்வேறு மாநிலங்கள் டெல்லி உலகம் அந்த அளவுக்கு நம்ம மீடியாவை பயன்படுத்தி கூகுளில் கவிதை எடிஷன் போட்டிங்கன்னா நிறைய வரும். 2,000 வீடியோ என்ன எந்த படம் தெரிஞ்சாலும் நாளைக்கு இந்த வீடியோ மாதிரி வரும். அந்த மாதிரி மக்களுக்கும் பள்ளி பிள்ளைகளுக்கும் மாணவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் மற்ற உலகத்தவருக்கும் இதை நேரடியாக சென்று செய்யணும் அப்படின்றதுக்காக பிரச்சாரகரை நான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ கூட நம்ம தமிழ்நாடு அரசு விவசாயத்துக்காக ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்க. எந்த ஒரு நாட்டிலையும் நம்ம இந்தியாவில் அந்த மாதிரி போட்டதில்ல. விவசாயத்துக்கு ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பசுமை சாம்பியன் அப்படின்னு ஒரு விருது கொடுக்குறாங்க. 100 பேர் 1,00,000 ரூபா அதுக்கும் நான் விண்ணப்பிச்சிருக்கேன். நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக விண்ணப்பிச்சிருக்கேன். ஆகவே இந்த இளைய தலைமுறை இங்கே வருங்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன பாரம்பரிய நெல் பெருசு பெருசாக இருக்கும். நம்ம சிறுதானியங்கள் பார்த்தீங்கன்னா பசங்க சாப்பிட பயப்படுவாங்க. ஏன்னா அவனுக்கு டிவியில் விளம்பரம் போட்டு கலர் கலராக ஃபுட்டை கொடுத்து பீஸா பர்க்கர்னு சாப்பிட சொல்லி வச்சுட்டோம். அவனை பயப்படி நம்ம எடுத்து கொண்டு வரணும்னா இந்த பாரம்பரிய உணவு பொருள் நீங்கள்லாம் மதிப்பு கூட்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம மதிப்பு கூட்டி நைஸாக அரைச்சி அவன் ஏற்றுற மாதிரி அடையோ கஞ்சியோ பொங்கலோ இனிப்பு சேர்த்து அவனுக்கு வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி செஞ்சால் தான் வரும். அடுத்து இதில் என்ன சங்கடம்னா சாதாரண ரகம் வந்து 3 மாசத்துல வளர்ந்துருக்கு. அதுக்கு 50 ரூபா நம்ம சார்ஜ் பண்ணுறோம். அரிசி நம்ம வீட்டில் வாங்குறது 50 ரூபா. ஆனால் பாரம்பரிய ரகம் 6 மாசம் 7 மாசம் 8 மாசம் விலை கொடுக்கும். அதுக்கு 3 போகத்தினுடைய ரேட்டு நம்ம தரணும். இப்போ 50 ரூபா தரணும்னா அதுக்கு 150 ரூபா தான் விவசாயம் கட்டுப்படியாகவும் அவன் போடுவோம் இல்லைன்னா போட முடியும். ஆக நம்ம உடம்பையும் நம்ம இளைய தலைமுறையும் பழையபடி வலுவுள்ளதாகவும் ஆரோக்கியமானதாகவும் நோய் இல்லாததாகவும் மாற்ற வேண்டும் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாரம்பரியத்துக்கு வரணுன்றது நம்மளுடைய விருப்பம். அதை தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி கல்லூரி மாணவர்கள் எங்கே வச்சாலும் நாங்கள் என்னுடைய கண்காட்சி நம்ம வச்சு ஏன்னா ஒரே இடத்துல 600 வகை நெல் நீங்கள் பார்க்க முடியாது. யூனிவர்சிட்டிலே போனாலும் ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு ஒரு 500 கிராம் கொடுப்பாங்க. அது ஏகப்பட்ட டாக்டர் பார்க்குறவங்க 2 நெல்லாக ஒன்றா அணிச்சு புது ரக உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த வகையில் கண்ணில் காமிக்கிற மாதிரி நம்ம ஒரு 600 வகை நெல் இங்கே வச்சுருக்கோம். மொத்த விதைகள் மற்ற விதைகள்லாம் சேர்த்து 1,000 வகைகள் விதைகள் வச்சுருக்கோம். இந்த வகையில் நம்ம என்னாலான ஒரு சிறு தொண்டு எனக்கு வந்து பென்ஷன் கிடையாது. ஏன்னா உணவுத்துறைக்கும் மத்திய அரசுக்கும் பென்ஷன் கிடையாது. தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷனுக்கு பென்ஷன் கிடையாது. நான் DRO இங்கே கலெக்டருக்கு அடுத்த ராக்கில் இருந்தேன். 60,000 ரூபா சம்பளம் வாங்கினேன். 2014 மறுநாள் மாலையை போட்டு அடிச்சுட்டாங்க. அதோட சரி என்னுடைய செலவில் நான் இதை சுற்றிட்டு வரேன். ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் அரசு பள்ளிகள் இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கெல்லாம் நான் என்னுடைய கண்காட்சியை நான் நடத்திட்டு இருக்கேன். இது தவிர நாணயங்கள் அஞ்சல் தலைகள் பழம்பொருட்கள் அது ஒரு பெருசாக வச்சுருக்கேன். அது எங்கள் வீட்டில் ஒரு போர்ஷனே ஒதுக்கி அதில் வச்சுருக்கோம். நிறைய தொலைக்காட்சிகள் பக்கம் தொலைக்காட்சிகளும் போனாங்க வாரம் ஒளிபரப்புனாங்க. பல்வேறு தொலைக்காட்சிகள் பத்திரிகைகள் எல்லாரும் எனக்கு நல்லா ஆதரவு தராங்க. என்னன்னா அரசு எனக்கு விருது தரணும். பத்ம என் கூட வேலை செஞ்சவங்க 2 பேர் பத்மஸ்ரீ விருது வாங்கிட்டாங்க. அந்தந்த அரசு அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. நம்ம அரசுக்கு இது ஒரு 5 முறை நான் இது வரைக்கும் பத்மஸ்ரீக்கு விண்ணப்பிச்சிருக்கேன். என் நண்பர்கள்லாம் வாங்கிட்டாங்க. இது ஒன்று தான் எனக்கு நான் நடைபெற்றது. இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலிமா பசுமை சான்றிதழ் தெரிவித்து நாமும் பாரம்பரியத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.